வணக்கம். த்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்னைக்கு என்னன்னா, ஒரு மருந்து, அதாவது நான் இந்த கொரோனா வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்றேன், என்ன போட்டு குடிக்கிறேன், அதுதான் உங்களுக்கு அந்த ஒரு மருந்து பொடி வந்து இன்னைக்கு வந்து காட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மருந்து பொடிக்கு முதல்ல இங்க பாருங்க, இது ஒரு 2 ஸ்பூன் ஓமம், 2 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் ஃபுல்லா பெரிய ஸ்பூன், நான் சொல்றது பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் மிளகு, 2-3 பட்டை, 10-15 கிராம்பு, அதே 10 ஏலக்காய், 2 சுக்கு, 1 சித்திரத்தை, அதிமதுரம், கண்டந்தி புளி, மஞ்சப்பொடி வேணும். மஞ்சப்பொடி, இந்த மஞ்சப்பொடி வந்து நான் வந்து வீட்லயே இது மிஷின்ல கொடுத்து அரைக்கிறேன், அதனால நான் வந்து மஞ்சப்பொடி கொஞ்சம் நிறைய சேர்த்துப்பேன். நீங்க எந்த மஞ்சப்பொடி இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சப்பொடி சேர்த்துக்கணும் கொஞ்சம் இருங்க. இந்த சுக்க முதல்ல இப்படி முதல்ல நல்லா கொரோனா இல்ல, முதல்ல வந்து பேசிக்கலி வந்து மார்ல வந்து சளி இருக்கூடாது, மார்ல சளி. இப்ப நம்ம ஊர்ல இப்ப நாங்கெல்லாம் பிளாட்ல இருக்கோம், அதனால எங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய சன்லைட் எல்லாம் வர்றது இல்ல, அதனால எங்களுக்கு வந்து எந்த செடியும் வைக்க முடியல. இங்க இப்ப நம்ம ஊர்ல நீங்க வந்து எது பங்களா டைப்ல இருந்தீங்கன்னாக்கா இந்த கற்பூரவல்லி கண்டிப்பா வைங்க, கற்பூரவல்லி துளசி அதெல்லாம் கண்டிப்பா வைங்க. அதெல்லாம் சும்மா அலம்பிட்டு வெறுமை கூட வாயில கூட போட்டு மென்னலாம். கற்பூரவல்லி சாப்பிட்டுருந்தீங்கன்னா இந்த சளி கண்டிப்பா இருக்காது, சளி சேர்ந்தாதான் ப்ராப்ளமே ஆறுது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் வந்து நான் வந்து வறுக்க மாட்டேன், வறுக்காம அப்படியே போட்டு இங்க பாருங்க அப்படியே முதல்ல இத போட்டுக்கிறேன். இந்த சித்திரத்தைய கொஞ்சம் சளி சேராம இருந்தாவே பாதி உடம்பு வராது. இதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்புக்கு, அந்த சளி சேர விடாம மஞ்சள் வெத்தலை போடுவேன், வெத்தலை இதெல்லாம் வந்து சளி சேர விடாம நம்மள வந்து கரெக்டா வச்சுக்கோ. அதுக்குதான் இந்த மருந்து. இதை எப்படி குடிக்கணும், எப்படி போடணும் எல்லாம் சொல்லி தரேன் இன்னைக்கு. இத முதல்ல நான் வந்து அரைச்சுக்கிறேன். பாருங்க கொஞ்சம் அரைஞ்சிருக்கு. இப்ப இது கூடவே இதெல்லாம் கூட போட்டுடலாம், எல்லாம் ஒண்ணா, மிளகு, ஓமம், லவங்கம், எல்லாம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு எவ்வளவு ஃபைன் பொடி, எவ்வளவு பவுடர், அது எப்படி நம்ம வடி கட்டிடுவோம் இருந்தாலும் இப்போ இங்க பாருங்க, இங்க பாருங்க இவ்வளவு பொடியா அரைஞ்சிருக்கு. இப்ப இதும் கூட நல்லா இங்க பாருங்க, 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, பாரு மருது. இது மாதிரி இங்க பாருங்க, ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டாக் வச்சுட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ண, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இப்போ இதுல வந்து 1 கிளாஸ், தூரம் காட்டுமா, இதுல வந்து ஃபுல்லா 1 கிளாஸ் தண்ணி எடுத்துங்க. இந்த 1 கிளாஸ் தண்ணிக்கு இந்த வெத்தலை நல்லா அலந்து வச்சுட்டு இருக்கேன். இத காம்பு கீம்பு ஒண்ணுமே எடுக்க வேண்டாம், அப்படியே இத வந்து இப்படி பண்ணி
தண்ணியில போட்டுடணுமா? ஆமா, போட்டுட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டு இது பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த பொடி இருக்கு பாருங்க, இந்த பொடி ஒரு ஸ்பூன் எடுமா. இந்த ஸ்பூன் எடு, ஸ்பூன் எடு, பெரிய ஸ்பூன் எடு, பெரிய ஸ்பூன். இங்க பாரு, இது பாரு, இந்த பெரிய ஸ்பூனால இங்க பாரு எவ்வளவு பெருசு, எவ்வளவு எடுக்கிற பாருங்க. நல்லா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்ப இது என்ன பண்ணணும், இப்படி முதல்ல அடுப்புல கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பொடி போட்டு கலர கூடாதுங்க. முதல்ல இது மாதிரி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விடணும். அடுப்புல வந்து, அடுப்புல வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பொடி போடக்கூடாது. ஏன் பொடி போடக்கூடாதுன்னு தான் எனக்கு தெரியவா சொன்னாப்பா. அதைதான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமா ஐ திங்க் அந்த பவர் இருக்காது. அதுக்கப்புறம் இப்ப இந்த பொடியை ஏத்துங்க. அப்புறம் நான் இன்னொன்னு சொல்றேன், இதுல இதுல வந்து என்னன்னா, இதுல வந்து என்னன்னா ஓமம் மிளகு இது ரெண்டு காரமும் ஜாஸ்தி இருக்கும். எங்க ஆத்துல வந்து கொஞ்சம் காரமா தான் சாப்பிடுவோம் நாங்க. இதுல வந்து சர்க்கரை போடலாம், வெல்லம் போடலாம், இதெல்லாம் கேட்க கூடாது. உங்களுக்கு இவ்வளவு வேண்டாமா, நாங்க வந்து காரம் சாப்பிடுவோம், அதனால நான் இவ்வளவு பெரிய டம்ளர் சொல்றேன். நீங்க இவ்வளவுண்டு டம்ளர் கூட எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, நீங்க இவ்வளவுண்டு டம்ளர் கூட, யாருக்கு எவ்வளவு காரம் சாப்பிடுறீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இவ்வளவு கலர் கூட டம்ளர் கூட வச்சு இந்த ஒரு டம்ளர் வந்து அரை டம்ளரா சுண்டணும். இந்த இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்க வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்றது. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க முன்னத்தியோட எவ்வளவு குறைஞ்சிருக்கு. இது வந்து டைம் சொல்ல முடியாது. இப்ப வந்து நான் ஒரே ஒரு டம்ளர், இந்த டம்ளர் ஒரே டம்ளர் வச்சேன், அதனால இவ்வளவு. நிறைய பேர் இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆஃப் ஆஃப் டம்ளர் கணக்கு பண்ணி வைங்க. இப்ப ரெண்டு பேர் இருக்கீங்களா, அப்ப வந்து என்ன பண்ணுங்க, இதால ரெண்டு டம்ளர் வைங்க. அது ஒரு டம்ளரா சுண்டணும். இவ்வளவு பெருசுன்னு இல்ல, நீங்க எந்த சின்ன டம்ளர் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளவு குடிக்க முடியுமோ அதை பார்த்து நல்லா குடிக்கிறத வந்து காரமா குடிங்க. அப்புறம் வந்து ஸ்டீம் பண்ணுங்க. ஸ்டீம் பண்ணி மாதுல வந்து சளி செய்யக்கூடாது, அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஸ்டீம் பண்ணுங்க, ரெகுலரா ஸ்டீம் பண்ணுங்க டெய்லி. இப்ப இந்த கொரோனான்னு இல்ல, சாதா டைம்ல கூட ஒரு தடவை ஸ்டீம் பண்ணலாம், ஒன்னும் தப்பு இல்ல. ஸ்டீம் பண்ணுங்க. இது வந்து சாதா டைம்ல கூட ஒரு பத்து நாள் குடிச்சிட்டு கொரோனா வரைக்குமான இல்ல, இல்ல ஆயுசு முட்டை குடிங்க. எல்லாருமே குடிக்கலாம். இது வந்து கார தாங்குற அத்தனை குழந்தைகள் கூட குடிக்கலாம். ஒரு பத்து வயசு அஞ்சு வயசுல இருந்து எந்த குழந்தையும் எல்லாருக்கும் கொடுங்க. அவளுக்கெல்லாம் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியா கொடுங்க, பெரியவாளா இருந்தா கொஞ்சம் அரை டம்ளர் நல்லா பெருசா கொடுங்க. அவ்வளோ. இங்க பாருங்க நல்லா சுண்டி போச்சு. நான் இப்போ இங்க பாரு, இது இதுல வந்து இதுல காட்டுறேன். ஒரு ஸ்பூன் கொடுங்க, ஒரு ஸ்பூன் எடு. யாரோ கேட்டிருந்தீங்க, அம்மா இந்த கொரோனாக்கு வந்து கஷாயம் சொல்லுங்க அப்படின்னு, கஷாய பவுடர் எப்படி ரெடி பண்றது அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் சரி இப்ப ரெடி பண்ணி காட்டலாமே நான் பண்றேன். கரெக்டா இவ்வளவு கொதிக்கிறேன். நான் இதை ஃபுல்லா தண்ணி வச்சேன், அரை டம்ளர் கரெக்டா உங்களை வச்சு நான் குடிக்க பாரு. அப்படியே காரமா காரம், அந்த அந்த அதிமதுரம், அந்த ஸ்வீட்டு,
எல்லாமே இருக்கு இந்த இந்த கொரோனா இந்த இதுல இந்த கஷாயத்துல அவர் அதே மாதிரி மஞ்சள் ஆன்டிபயாட்டிக் மஞ்சள் மஞ்சள் இருக்கு அதனால தொண்டையில இதெல்லாம் சளி வராம பாத்துக்கோ அதனால இது மாதிரி போட்டு குடிங்கோ எல்லாம் சேஃபா இருங்கோ வாஷ்யூரன் மாஸ்க் போடுங்க எல்லாரும் பத்திரமா இருங்க வெளியில போறதா இருந்தா பத்திரமா போங்க பத்திரமா வாங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ இது மாதிரி இந்த பொடி பண்ணி பாருங்க எல்லாரும் இந்த பொடி பண்ணி பார்த்து இது மாதிரி கொதிக்க வச்சு தண்ணி டெய்லி காத்தால எழுந்து வெறும் வயிற்றுல குடிக்கணும் எல்லாருமே யார் வேணாலும் குடிக்கலாம் இது வந்து இவா குடிக்கணும் குடிக்கூடாது கிடையாது யார் வேணாலும் குடிக்கலாம் இது இந்த கொரோனான்னு இல்லை அதுக்கு அப்புறமாவோட குடிங்க பண்ணனா 90 வயசு 100 வயசுக்காரா கூட இதை குடிக்கலாம் ஒண்ணுமே ஆகாது அது மாதிரி குடிங்க சளி சேராம பாத்துக்கணும் அவ்வளவுதான் சளி இருந்ததுன்னா உடனே வந்து ஸ்டீம் பண்ணுங்க உடனே வந்து தண்ணி பிளெயின் வாட்டரை வச்சு பெட்ஷீட்டை போட்டு மூடி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணுங்க நல்லா இந்த தலை மண்டையில் இருக்கிற சளி தண்ணி எல்லாம் எவ்வளவு போறதுன்னு பாருங்க அதுலயே பாதி சளி பிடிக்காது சளி இருந்தாவே தான் ப்ராப்ளம் வரும் அப்பதான் அது வந்து அப்படியே சேர்ந்துட்டு ஜுரம் வரும் அப்புறம் வந்து இதுல லங்ஸ்ல போச்சுன்னா ப்ராப்ளம் ஆகும் அதனால அதெல்லாம் வேண்டாம் சளி இல்லாம பாத்துக்கோங்க இது குடிச்சிங்கல்லாக்கா இதால என்ன ஆகும்னா இந்த ஓமம் போட்டுறதுனால வந்து உங்களுக்கு வந்து இது ஆகாது சளி எல்லாம் சேராது மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக்கு அதனால மஞ்சள் சளி சேராது சளி சேராம பாத்துக்கோ அதுக்குதான் இது பிடிச்சிருந்தா ஒரு நாளைக்கு படுக்க பார்த்த முன்னாடி இப்ப இந்த கொரோனா சமயத்துல படுக்க பார்த்த முன்னாடி கூட கொஞ்சம் குடிச்சிட்டு படுத்துக்கோங்க பண்ணலாம் கார்த்தா இருந்து குடிங்க எப்ப வேணும் நடுவுல வந்து மத்தியானம் குடிக்கணுமா தொண்டை ஒரு மாதிரியா இருக்கா உடனே இதை போட்டு குடிங்க அதனால ஒண்ணுமே ஆகாது எல்லாரும் சேஃபா இருக்கும் தேங்க்யூ